அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நிலா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒன் பாட்டில் வந்து செய்யக்கூடிய ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் பிரட்டல் வந்து பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாட்டில் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சியில் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதோட 2 வெங்காயம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினோடனே 2 தக்காளி பழம் வந்து மீடியமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா அதை வந்து வதக்க விடலாம். இதுக்கு வந்து அரைக்கிறது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பூண்டு, இஞ்சி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் வந்து 2-2 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 kg ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இதோட வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரைச்ச அந்த மசாலா, அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த மசாலாவும் இதோட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த காரம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதோட மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ வந்து ரொம்ப நேரம் அதை வந்து வேக விட வேணாம், கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணி அதையும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து கொதி வந்தோடனே நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ப்ரான் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நான் சீக்கிரமாகவே வந்து ரைஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது வேகிறதுக்கும் ப்ரானும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து தம் போட்டுருங்க. அவ்வளோதான் ப்ரான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எண்ணெய் விடாமல் நல்லா ஒரு கடாயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து தேங்காய் பத்தை வந்து ஒரு 4-5 பீஸ் தேங்காய் பத்தை வந்து நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் துருவலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து இதை நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம இது வந்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது அந்த பிரட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கடுகு கொஞ்சம், இதோட வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே வந்து காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு அந்த சிக்கன் நம்ம பிரட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக மசாலா சிக்கன் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே உப்பு எல்லாம் போட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா சிக்கனை நல்லா உள்ளே இறங்கி நல்லா மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதெல்லாம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லா எண்ணெய் நல்லா மிதக்கி வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கரண்டியில் பிச்சாலே வந்து நல்லா சீக்கிரம் வெந்துருச்சு. ஸோ வந்து நம்மளோட சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மிளகு, ஜீரகம், மல்லி, அந்த மசாலா, அதை வந்து இந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டு எல்லா சிக்கனும் நல்லா நல்லா ரோஸ்ட்டாக வந்து நல்லாவே வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம செய்யும் போது அந்த சிக்கனுடைய அரோமா வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடியே மசாலா நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணனால இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பிரட்டல்.
நீங்களும் இந்த வீக்கெண்ட் வந்து இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது பிரட்டல் வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.